தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் சற்று வலுப்பெறக்கூடும். இது வரும் நவம்பர் 12 தேதி வரை வடமேற்கு திசையில் தமிழகம் புதுவை கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 9 தேதி ஒரு சில இடங்களிலும் 10 தேதி அநேக இடங்களிலும் 12, 13 ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 9, 10 தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 11, 12 தேதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 13 தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காரைக்காலில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் நவம்பர் 12 தேதி வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்த பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். எனவே மீனவர்கள் 12 தேதி வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 10 தேதி நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழையும், 11, 12 தேதிகளில் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், 13 தேதி ஒரு சில பகுதியில் கனமழையும் பெய்யக்கூடும். ஓகே, தற்பொழுது வந்து வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. புயலுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. புயலுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஆமாம், 11, 12 அதை ஒட்டி வரக்கூடிய அந்த 3 நாட்களுக்கு, அடுத்து வருகின்ற 3 நாட்களுக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரக்கூடும். இதுதான் தற்போது நிலவரம். 9 முதல் 13 வரை நம்ம சொல்லியிருக்கிறோம் பரவலாக. அதாவது 9 தேதி ஆரம்பித்து 13 தேதி வரை நம்ம வந்து மழை கொடுக்கிறது. 9 தேதி ஒரு சில இடங்கள் இருக்கும், 10 தேதி அநேக இடங்களில், 11, 12 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வரும். இது ஸ்கேட்டர்டு ஐசோ இந்த மாதிரி ஃபேர்லி வெட்ஸ்ப்ரெட் வைட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி பெரும்பாலான இடங்கள் வரைக்கும் மழை போகும். கனமழை வந்து நம்ம வந்து படிப்படியாக இருக்கக்கூடிய நிலையை 9, 10 ஒரு இடங்களிலும், 11, 12 இடங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை. ஸ்கேட்டர்டு பிளேசஸில் ஹெவி டு வெரி ஹெவி வந்து இருக்கும். 13 தேதி ஒரு இடங்களில் கனமழை வரக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் பெரும்பாலான இடங்களுக்கு நமக்கு இப்போ மழை நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் பொதுவாக கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் கனமழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கரையை கடக்குவது என்பது இல்லை, இதுவரைக்கும் நம்ம கரையை ஒட்டி வரக்கூடிய நிலையை தான் இருக்கிறோம். கரையை ஒட்டி கூட மேலே போகுதான் எல்லாம் பின்னர் தெரிவிக்கிறோம். அது வரைக்கும் பார்க்கும்போது காற்றுக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து லோ ப்ரெஷருடைய நிலை தான். இது பரவலாக இருக்கக்கூடிய, இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டர் கிடையாது. பெரும்பாலும் பரவி இருக்கிறதுனால பரவலாக மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அந்த கடலை ஒட்டி வருகின்ற பொழுது காற்றில் வந்து ஈர பதவத்தோடு கூடிய காற்று இருக்கும் பொழுது சர்ஜு ஈஸ்டர்லி சர்ஜஸ் வரும் பொழுது உங்களுக்கு வெர்டிகல் வெலாசிட்டி ஏறி ஒரு நல்ல மழை கிடைக்கும். தற்பொழுதுக்கு இது இல்லை இல்லை, கணிச்சு திண்ணறு வரும்பொழுது தெரியும். நவம்பரில் வந்து கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 238 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 244 மில்லிமீட்டர், 2% இயல்பை விட குறைவு தமிழக பகுதி மொத்தத்துக்கும். இது தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கு. சென்னை எடுத்துக்கிட்டால் கடந்த அக்டோபர் முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 46 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 13% அதிகம். ஓகே.